வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பீடத்திலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான பரிகார முறைகளும் வித்தியாசமான கோவில்களும் நிறைய பதிவிட்டு கொண்டு வருகிறோம் முதல் முதல்ல நான் இந்த சேனலில் ஆரம்பமாகும் பொழுதே ஃபஸ்ட்டு பன்னெண்டு லக்னத்துக்கான பலனும் அதற்கப்புறம் கோச்சார ராகுவின் பலன்களும் அதற்கப்பறம் அதாவது ராகியேது பயிற்சியின் பலன்களும் அதற்கப்பறம் குரு பயிற்சியின் பலன்களும் அதுக்கு பிறகு சனி பயிற்சியின் பலன்களும் இதில் பதிவிட்டு கொண்டு வந்தோம் இப்போ இந்த மாதத்திலிருந்து வரக்கூடிய ஆவணி மாதத்திலிருந்து ஒவ்வொரு மாதமும் ராசி பலன் ஒரு வித்தியாசமான முறையில் உங்களிடம் பதிவிட விரும்புகிறேன் நிறையா அன்பர்கள் எங்களுடைய எங்கள் யூடியூப் சேனல் பார்த்து நிறையா அன்பர்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி நிறையா வியூவர்ஸ் பார்க்குறீங்க ஒருவரிடம் பார்த்து ஒருத்தர் வந்து ஜாதகம் பார்த்துட்டு உங்கள் நண்பர்களுக்கும் சொல்கிறீங்க உங்களுக்கெல்லாம் கோடான கோடி நன்றி மற்றும் அடிக்கடி எங்களை வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய அன்பர்கள் எங்களுடைய ஸ்டாஃப்ஸ் மூலமாக தொடர்பு கொண்டு எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம் குறைந்தது ஒருவர் ஒருவருக்கும் குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரம் நேரம் எடுத்துக்கிறோம் நேரில் வந்து நீங்கள் சென்னை பெங்களூர் இல்லை வெளிநாடு அங்கேருந்து வரக்கூடிய அன்பர்கள் பொருட்செலவு செஞ்சுட்டு வர வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தொலைபேசி மூலமாகவே பேசுகிறோம் ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் யாரையும் நாங்கள் வற்புறுத்துவதில்லை விருப்பப்பட்டால் எங்களுடைய தொலைபேசி எண்ணை அழைத்து அப்பாயின்மெண்ட் பெற்று குறைந்தது ஒரு மூன்று நாளாவது ஆகும் அந்த மூன்று நாள் டைம் எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக ஜாதகத்துக்கான தீர்வு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படி இந்த ஆவணி மாத பலன் இருக்குதுன்னு பார்ப்போம் ஸோ இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசி அதிபதி பத்தில் இருக்கார் பத்தாம் அதிபதியோட செயற்கையில் இருக்கார் பத்தாம் அதிபதியோட செயற்கையில் இருக்கார் உங்கள் ராசியாதிபதி அவரே செவ்வா அவரே ஆறாம் அதிபதி அவரே பத்தாம் அதிபதி சூரியன் கூட அவரே உங்கள் ராசிக்கு ஏழு பன்னெண்டு கூடைய சுக்கரன் அங்கே தான் இருக்கார் ஸோ செப்டம்பர் பத்தாமதாம் தேதிக்கு அப்புறம் புத பகவானும் கீழே இறங்கிடுவார் புத பகவானும் கீழே இறங்கிடுவார் அப்போ இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும் ஏற்கனவே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஜென்மத்தில் குரு பொதுவாக ஜென்மத்தில் குரு வந்தால் வனவாசம் போகணும் அப்படின்னு ஜோதிட சித்தாந்த நூல்கள் ஜோ பல ஜோதிட கர்த்தாக்கள் என்னுடைய முன்னோடிகள் அனைவரும் சொல்வதே யாரையும் நான் குறைத்து மதிப்பிடுவது அல்ல என்னுடைய அத்தனை குருமார்களும் எனக்கு பொக்கிஷமே அதே போல் இன்றைக்கி ஜோதிட துறைக்கு வந்த அன்பர்கள் அனைவரும் எனக்கு நண்பர்களே பொக்கிஷமே இறைவனுக்கு நிகரானவரே ஸோ எல்லாரும் சொல்லக்கூடிய கருத்து என்னவோ ஜென்மத்தில் குரு வந்தால் வனவாசம் போகணுங்கிறது அதில் சற்று மாறுபட்டு நான் சொல்கிறது என்னென்னா உங்கள் ராசிக்கு ரெண்டு கூடையர் அவர் உங்கள் ராசிக்கு ரெண்டு குடையவர் அவரு சந்திரனுக்கு பகைவன் தான் ஆனால் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி அவரே உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அங்கே இருக்கக்கூடிய எட்டுக்கும் பதினொன்றுக்கும் உடைய உதபகவான பகவான தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் ஏன்னா ஒன்பதுங்கிறது அப்பா எட்டுங்கிறது ஒரு விபத்து எட்டுங்கிறது சர்ஜரி எட்டுங்கிறது ஒரு சிறுநீரகம் எட்டுங்கிறது கல்லடைப்பு ஸோ இப்போ கொஞ்சம் கவனமாக ஜாதக ராசி அன்பர்களுக்கே அவங்க வயதை பொறுத்த தான் கிரகங்கள் இயக்குது அதுக்காக பிறந்த குழந்தைக்கு கல்லடைப்பு வருமானலாம் சொல்லிடக்கூடாது ஒரு நம்ம சக நண்பர் கூட ஒரு குழந்தையினுடைய ஜாதகம் பார்த்துட்டு என்னுடைய நண்பர் ரொம்ப நெருங்கிய நண்பர் அதனால் ஒரு உரிமையோட கூட அதை சொல்லலாம் அவர் ஜாதகம் பார்த்துட்டு ஜி ஜாதகம் பார்த்தேன் குழந்தை லவ் பண்ணிடுவேன் சொல்லிட்டேன் கரெக்டானார் ஐயா நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு குழந்தை லவ் பண்ணுன்னு சொன்னதெல்லாம் கரெக்டு இப்போ குழந்தைக்கு வயசு என்ன மூணு வயசு குழந்தைக்கு போய் லவ் பண் லவ் பண்ணுன்னு சொல்லலாமா குழந்தைக்கு கல்வியை பற்றி பேசணும் இதை பற்றி பேசணும் ஸோ முதல்ல ஜோதிட சித்தாந்தத்தில் வயது என்ன அப்படிங்கிறத கேட்டுக்கிறணும் அதனால் பிறந்த குழந்தை இளைஞர்களுக்கு கல்லடை வருமானலாம் சொல்லக்கூடாது ஸோ ஒரு ஐம்பது வயது என்னை போல வயது ஒத்த அன்பர்களுக்கும் அதற்கு மேலே இருக்கக்கூடிய ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் ஒரு கல்லடை போகக்கூடிய காலம் ஏன்னா எட்டுங்கிறது அடைப்பு அங்கே போய் புதன் உட்கார்றாரு அவரே உங்கள் ராசிக்கு எட்டுக்கும் பதினொன்று கூடியவர் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு ஸோ ஒரு நீண்ட தூர பிரயாணம் வரும் தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் தந்தைக்கு ஏதாவது ஒரு சர்ஜரி அது காலபுருஷனுக்கு நாலாம் இடம் கடகம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் கடகம் அதில் போய் உங்கள் ராசிக்கு எட்டு கூடையவர் உட்கார்றாரு தந்தைக்கு ஒரு சர்ஜரியோ இதயம் சம்மந்தமான ஒரு ஸ்கேனோ ரிப்போர்ட்டோ எடுத்து செக் பண்ணிக்கக்கூடிய காலம் அது மட்டும் இல்லாமல் அப்பா பேரில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தது ஒரு அடமானத்தில் இருக்குது அதை திருப்ப முடியுமா அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி அடமானத்தை திருப்பலாம் ஸோ ஒரு ஒன்பதாம் இடங்கிறது வங்கி எட்டுங்கிறது அடமானம் பதினொன்றுங்கிறது லாபம் ஒரு பேங்க்கில் டாக்குமெண்ட் அடமானம் வச்சு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் எதாவது பண்ணலாமா கண்டிப்பாக செய்யலாம் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ரெண்டு அஞ்சு கூடையவர் குரு உங்கள் ராசியிலே வலுப்பற்று இவ்வளோ காலமாக வக்கரமாக இருந்தார் இப்போ வக்கர நிவர்த்தி ஆயிட்டார் ஸோ ஒரு திருமணம் குழந்தைகளுக்கு திருமணம் அது பார்க்குறது உங்கள் ராசிக்கு ஏழை என்னுடைய குழந்தைகளுக்கு திருமணம் நடக்குமா திருமணம் நடக்கலாமா திருமணம் நடக்குமா ஆவணி மாதம் ஏதாவது பேசலாமா நிறைய பேர் கோவையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அந்த வழக்கு மொழி என்னென்னா ஜாதகத்தை கையில் எடுக்கலாமான்னு கேட்பாங்க இந்த கோவையில் இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்திலுடைய அன்பர்கள் அது ஒரு வழக்கு சொல் ஜாதகத்தை கையில் எடுக்கலாமா பொண்ணுக்கோ பையனுக்கோ தாராளமாக எடுக்கலாம் ஸோ பொண்ணு மாப்பிள்ளை அமையுமா பொறுத்து அமையும் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு மூணுக்கும் நாளுக்கு ஒரு ரெண்டாம் இடத்துல ஸோ மூணுங்கிறது டாக்குமெண்ட்டு நாலுங்கிறது சொத்து மூணுங்கிறது வாகனம் நாலுங்கிறது பிரயாணம் வாகனத்தில் கொஞ்சம் பொறுமையாக போகணும் உங்கள் ரெண்டாம் இடத்துல உங்கள் ராசிக்கு ரெண்டுலேயே சனியும் கேதுவும் இருக்கார் பேச்சை ரொம்ப கவனமாக பேசணும் நீங்கள் ஏதாவது ஒன்றை சொல்லி அது தவறான ஒரு நீங்கள் சொன்னது கரெக்டாக தான் இருக்கும் ஏன்னா சனிங்கிறது நீதிமான் கேதுங்கிறது சிக்கல் ஸோ ஏதாவது ஒன்று கரெக்டாக முறையாக பேசி அதில் ஒரு சிக்கலோ பிரச்சனையோ வரக்கூடிய காலம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ஒரு ரெண்டில் சனி கேது இருக்கிறனால தஞ்சை பெரிய இருக்கக்கூடிய வராகியை தரிசனம் பண்ணுறது சிறப்பு செப்டம்பர் பத்தொம்பதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு ராசிக்கு ரெண்டில் உட்காந்து சனி பகவான் அடுத்த மூமெண்ட் எல்லாமே அவருடைய இலக்கு எல்லாமே மகர ராசி செப்டம்பர் அப்புறம் நல்லா இருக்கார் மாதிரி ராசி பத்தாம் அதிபதி சூரியன் வலுப்படுறதுனால சொந்த தொழிலில் ஆதாயம் கிடைக்கும் பிஸ்னஸ் கிடைக்கும் நல்லா வளர்ச்சி அடையும் உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பத்தில் இருக்கார் பன்னெண்டு கூட கூட சேர்க்கையில் இருக்கார் ஸோ வயிறு சம்மந்தமான உபாதைகள் வர்றதுக்கான காலம் உணவு முறையாக சூரியங்கிறது முறை மாற்றம் சூரியங்கிறது இயற்கை ஸோ உணவு முறையை கொஞ்சம் மாற்றிக்கோங்க நிறைய அன்பர்கள் இந்த பேலியோ டயட் எடுக்கக்கூடிய காலம் ஸோ ஒரு ஆபரணத்தை இருப்பலாம் தொழில் வளர்ச்சி ஸோ வண்டியில் வாகனத்தில் பொறுமையாக போகணும் இந்த காலம் இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு வாகனத்திலும் பேச்சிலும் நிதானம் கடைப்பிடிக்க வேண்டும் ஏன்னா இன்றைக்கி நடக்கிற விபத்துகள்லாம் பார்க்கும்போது அதாவது வயோதிகர்களுடைய மரணத்தை விட இளைஞர்களுடைய மரணம் அதிகமாகிருச்சு ஸோ அதனால் வாகனத்தில் பொறுமையாக போங்க செவ்வாய் சூரியன் சேர்க்கை இருக்கிறனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் சூரியன் கூட ரெண்டு அக்னி கிரகத்தோடு மோதிக்கிட்டு இருக்கு சிம்ம வீட்டில் நெருப்பு வீட்டில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்கள் ராசியவே செவ்வாய் நாலாம் பார்வையாக பார்க்குறாரு செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை உங்கள் ஐந்தாம் இடத்துக்கு படுவதால் செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய குழந்தைகளுடைய வாகனம் பிரயாணம் படிப்பு இந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் சில குழந்தைங்க வந்து இந்த காதல் வசமெல்லாம் படக்கூடிய காலம் செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை ரகசியம் சொல்லும் என காலபிரசனுக்கு எட்டுக்கூடியவர் செவ்வாய் ஸோ இந்த காதல் வசப்படக்கூடிய வசப்படக்கூடிய காலம் இது ஸோ இளைஞர்களாக இருந்தால் அதெல்லாம் கவனம் படிப்பு முக்கியமாக காதல் முக்கியமானு பார்த்துக்கோங்க மற்றபடி இந்த ராசிக்கு குறை ஒன்றும் இல்லை மீண்டும் நல்ல ஒரு சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்